Hi students, I'm Gode. Welcome to my session. இன்னைக்கு exercise 11.1 ல second sum solve பண்ணலாம். Mrs. Kaushik has a square plot with a measurement as shown in the following figure. She wants to construct a house in the middle of the plot. A garden is developed in the house. Find the total cost of developing a garden around the house at the rate of rupees 55 per meter square கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா Mrs. Kaushik வந்து ஒரு ஸ்கொயர் பிளாட் வாங்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளாட்ன்றதுனால உங்களுக்கு வந்து சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். 25x25 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நடுவில் மிடிலில் வந்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிங் தி ஒரு ஹவுஸ் கட்டுறாங்க. அதோட மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, 20 மீட்டர் x 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் ஏரியாவில் வந்து கார்டன் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்டன் ஏரியாவை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டோட்டல் பிளாட்டில் இருந்து இந்த ஏரியாவை ஹவுஸோட ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கார்டன் ஏரியா கிடைச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பிளாட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஈக்குவல் டு இது வந்து சைடு இன்டு சைடு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ 25x25 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 625. ஸோ ஏரியாலாம் நீங்கள் மீட்டர் ஸ்கொயரில் தான் எழுதணும், பெரிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டரில் எழுதலாம். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ஹவுஸ் இது வந்து எல் இன்ட்டு பி. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 15x20 ஸோ 300 மீட்டர் ஸ்கொயர். ஸோ கார்டன் போர்ஷன் வந்து 3 ஏரியா ஆஃப் தி பிளாட் மைனஸ் ஏரியா ஆஃப் தி ஹவுஸ். ஸோ 625 மைனஸ் 300 பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 325 மீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் டெவலப்பிங் கார்டன், டெவலப்பிங் த கார்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஒரு 1 மீட்டர் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க, 55 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவுக்கு கார்டன் ஏரியா ஆஃப் 325 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்க, 55x325. ஸோ இது பார்த்தீங்கன்னா ருபீஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 17875 வரும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.